சோழ மன்னவனுடைய சேனாதிபதியாக இருந்த நீலன் என்பவர், இவர் பல போர்களிலேயும் பல விரோதிகளை கொன்றொழித்தபடியாலே சோழ பேரரசை விரிவாக்கியபடியாலே அவரையே ஒரு குறுநில மன்னனாக ஆக்கியிருந்தான் அந்த சோழ பேரரசன். அவருக்கு பெயர் உடல் நீலநிறத்திலிருந்தபடியாலே நீலன் என்கிற பெயராய் அமைந்திருந்தது. அவர் தாமிருந்ததான அந்த ஊர் திருமங்கை நாடு அதிலே கோலோச்சிக் கொண்டு வந்தார். அப்பொழுது அருகிலே இருந்ததான அண்ணன் கோயில் என்று சொல்லப்படும்படியான திருவள்ளக்குளம் என்கிற ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியனுடைய அப்சரஸ்திரீயனுடைய அம்சமாக இருந்தவளான குமுதவல்லி என்கிற பெண்பிள்ளை அவளிடத்திலே ஆசை கொண்டு அவரை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டுமென்று ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பெண்பிள்ளை விதித்ததாய் அமைந்திருக்கும்படியான நிபந்தனை, பிரதி தினமும் 1000 வைணவர்களுக்கு அன்னமிடக்கூடியவராய் இருக்க வேண்டும், மந்திரோபதேசம் பெற்றவராய் இருக்க வேண்டும், வைணவர்களுக்கு உரித்தாய் அமைந்திருக்கக்கூடிய 5 விதமான சடங்குகள் பஞ்ச சம்ஸ்காரம் என்று தாபம் புன்றம் ததா நாமஹா மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா தாபப்புன்றஸ்ததா நாமோ மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா என்னும்படியான 5 விதமான சம்ஸ்காரங்களையும் பெற்றவராயிருந்தால்தான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று கூறிவிட, அதற்கேற்றாற்போல் அருகிலே இருந்ததான நாச்சியார் கோயில் என்கிற திவ்யக்ஷேத்திரம் திருநறையூர், திருநறையூரிலே நம்பி எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான், அவனிடத்திலே சென்று இவர் தாம் அற்புதமாக பஞ்ச சம்ஸ்காரங்களையெல்லாம் பெற்று கொண்டு வந்தார், அதற்கனுகுணமாக இவர் ஒவ்வொரு நாளும் 1000 வைணவர்களுக்கு அன்னமிட வேண்டும் என்றால் தான் குறுநில மன்னராயிருந்தபடியாலே தன்னுடைய செல்வத்தையெல்லாம் வைணவர்களுக்கு அன்னமிடும்படியான இந்த செயலிலேயே செலவழித்தார். அதனாலே சோழ பேரரசனுக்கு இவர் கப்பம் கட்ட இயலவில்லை. ஆகவே அவன் படையெடுத்து வந்துவிட அவருக்கு நிதியை காஞ்சி வரதராஜ பெருமான் தாம் காட்டிக் கொடுக்க, இவருடைய தெய்வாம்சத்தைக் கண்டு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இவருக்கு இருப்பதைக் கண்டு அந்த சோழ பேரரசன், இந்த செல்வம் முழுவதையுமே நீர் உம்முடைய கைங்கரியத்திற்கு தொண்டிற்கு பிரயோகப்படுத்திக் கொள்ளலாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிவிட அவ்வண்ணமே செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கோ கையிலே பணம் காசு போதவில்லை. ஆகவே சில தீத்தொழிலிலே சில தாழ்ந்த செயல்களிலே திருட்டு தொழிலிலே இழிந்தார். அப்படிப்பட்டவர் வழிப்போவோர் வருபவர்கள் அனைவரையும் கொள்ளையடித்து கொள்ளையடித்து தான் பாகவதர்களுக்கு தொண்டு செய்தார். இது ஆச்சரியமல்ல. இந்த அடியவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால், இறைவனை எல்லோரும் சொல்லுகிறார்கள் அனைவருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடியவன் என்று, ஆனால் அந்த இறைவனிடமே கொள்ளையடித்தவர் என்கிற பெருமை இவருக்கு உண்டு. இவர் வேறு யாரும் அல்ல, நாமெல்லாம் ஆழ்வார்கள் பதின்மரிலே கடைக்குட்டி ஆழ்வார் என்று கொண்டாடும்படியான மிக உயர்ந்தவரான திருமங்கையாழ்வார்தான் இந்த பெருமை படைத்தவராகத்தாம் எழுந்தருளியிருக்கிறார். மற்றையோரெல்லாம் எப்படித்தாங்கள் ஆச்சாரியனிடத்திலே மந்திரத்தை கொள்ளுகிறார்கள் என்றால், ஆச்சாரியனுக்கு வேண்டும்படியான பொருள்களை கொண்டு சென்று கொடுத்து பழம் வெற்றிலை பாக்கு இவற்றையெல்லாம் கொண்டு செலுத்தி அவரிடத்திலிருந்து மந்திரத்தை பெறுகிறார்கள். ஆனால் வாளை காண்பித்து மந்திரம் பெற்றவர் இவர்தான். வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் என்று காட்டப்படுகிறது. அந்த உற்சவம் அன்று என்றோ நடந்தது. ஆனால் அது எந்த இடத்திலே நடந்ததோ அந்த திருமணம் கொல்லை என்னும்படியான இடத்திலே இன்றும் கூட அதன் நினைவாக அதனை நினைவூட்டும் விதத்திலே திருமங்கையாழ்வாருடைய அர்ச்சாமூர்த்தி எழுந்துருள பண்ணி இந்த திருவிழாவானது மிகவும் கோலாகலமாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறுத்தப்படுகிறது. அதனை இப்பொழுது நாம் இங்கு சேவிக்கலாம். இந்த உற்சவத்திற்கு வேடுபறி உற்சவம் என்று பெயர். இந்த உற்சவத்திலே திருமங்கையாழ்வார் தம்முடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு திருவாலி திருநகரி சந்நிதியை விட்டு புறப்பட்டு நேராக திருமணங்கொல்லை என்னும்படியான இடத்துக்கு எழுந்தொழுகிறார். எழுந்தொழுவதற்கு முன்பாக இறைவிலே எழுந்தொழுகிறபடியாலே அவருக்கு வெளிச்சம் தெரிய வேண்டாமோ? ஆகவே அதற்காக இத்தனை பெரியதாய் அமைந்திருக்கக்கூடிய தீவட்டிகளுடன் அவருடைய புறப்பாடு, இது இரவு புறப்பாடு, 11 மணிக்கு மேலாக அமைந்திருக்கக்கூடிய புறப்பாடு. இந்த புறப்பாட்டிலே பின்னாலே திருமங்கையாழ்வார் வருகிறார். முன்பாக வெளிச்சத்தை காட்டிக்கொண்டு
தீவட்டிகளை ஏந்திக் கொண்டு எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதோ சேவிக்கிறோம் திருமங்கை ஆழ்வார் தம்முடைய அழகான குதிரை. இந்த குதிரைக்கு ஆடல்மா ஆடல்மா என்கிற பெயர். திருமங்கை ஆழ்வார் தாமே தம்முடைய பாசுரத்திலே பாடியிருக்கிறார், ஆடல்மா வலவன் கலிகன்றி. ஆடல்மா என்னும்படியான குதிரையை ஓட்ட வல்லவனாக அமைந்திருக்கக்கூடியவர் என்று. இவருக்கு துணை புரிவதற்காக அமைந்திருக்கக்கூடியவர்கள் நாலு சீடர்கள். அவர்களுக்கு ஒருத்தருக்கு நீர்மேல் நடப்பான் என்று பெயர். நீரில் நடக்கும் வித்தையை கற்றவன் நிழலில் ஒதுங்குவான். ஒருவர் செல்லுகிற போது அவருடைய நிழலிலேயே ஒதுங்கி அவருக்கு பின்னாலேயே செல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனாய் அமைந்திருக்கிறான் மற்றொருத்தன். தாழூதுவான் எத்தனை பெரிய பூட்டாயிருந்தாலும் தன்னுடைய வாயினாலே வாயிலே இருந்து வரும்படியான காற்றினாலேயே ஊதி அதனை திறக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் மற்றொருத்தன். அடுத்தபடியானவன் தோலா வழக்கன். யார் எந்த விதமான விஷயங்களை சொல்லி அவனிடத்திலே வாதம் பண்ணினாலும் வழக்கிலே அவனை ஜெயிக்க முடியாது என்னும்படியாக ஒரு நிலை. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாலு சீடர்களும் தானுமாகத்தான் திருமங்கையாழ்வார் தான் எழுந்தருளியிருந்த காலத்திலே பாகவதர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அடியவர்களுக்கு அன்னமிட வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக, அடியவர்களிடத்திலே அவருக்கு இருந்ததான பக்தியின் காரணமாக தான் எத்தொழிலை செய்தும் அடியவர்களுடைய அன்ன கைங்கரியத்தை விடலாகாது. இதற்கு பெயர் ததியாராதனம் என்று பெயர். தத்து தத்து என்றால் பகவானுக்கு தத்து அந்த தத்துவமாய் இருக்கிறான் என்று பெயர். அந்த தத்துவமான பகவானை சேர்ந்தவர்கள் ததியர்கள். அவர்களுக்கு ஆராதனம் பண்ணும்படியான நிலை. அந்த ததியாராதனத்துக்காகத்தான் இவர் இந்த காரியத்தை செய்தார். அப்படி செய்யும் பொழுது தனக்கென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆடல்மா என்கிற குதிரையிலே அவர் எழுந்தருளிக் கொண்டிருக்கும்படியான நிலை அதைத்தான் இப்பொழுது அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வீதியிலே திருமங்கையாழ்வார் ராத்திரி வேளையிலே தீவட்டியும் தாமுமாக தாம் அந்த ஆடல்மா என்கிற குதிரையிலே எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கையிலே எப்படிப்பட்ட ஒரு பெரிய வேல் அமைந்திருக்கிறது. அவருடைய திருக்கோலத்தை பார்த்தாலே எத்தனை ஒரு மிடுக்குடன் எழுந்தருளுகிறார் என்பது நன்றாக தெரிகிறது. அவர் எழுந்தருளப் பண்ணிக் கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு உபச்சாரமாக இரண்டு பார்ஸ்வத்திலேயும் வெண் சாமரங்கள் வீசப்பெற்றிருக்கின்றன. அவருடைய குதிரையானது எத்தனை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அழகாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருமங்கையாழ்வாருடைய அர்ச்சாமூர்த்தி திவ்யமங்கள விக்கிரகம் அமைந்திருக்கிறதே, அத்தனை அழகான திவ்யமங்கள விக்கிரகம் இங்கு திருக்கோலமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே உண்மையிலேயே ஒரு கள்ளன் தான் கள்ளத்தனம் செய்வதற்காக வழி பறிப்பதற்காக செல்லும்படியான நிலை எப்படி இருக்குமோ அதே நிலையில் எழுந்தருளியிருக்கிறார் திருமங்கையாழ்வார். அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெருத்த மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை. முதல் மாற்றம் குமுதவல்லி நாச்சியாரைத்தான் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்ட பொழுது பரம பாகவத ஸ்ரீ வைஷ்ணவராக மாறினமை. அதற்கு மேற்பட ததியாராதனம் பண்ணிக்கொண்டிருந்த காலத்திலே அந்த திருமங்கையாழ்வார் தாம் பகவானிடமிருந்து மந்திரோபதேசம் பெறுவதற்கு பெரியதான காரணமாக அமைந்திருந்தது இதுதான். வயலாளி மணவாளப் பெருமாளிடத்திலே திருமங்கையாழ்வார் பாசுரங்களை பார்க்கிற பொழுது அத்தனை அற்புதமாக பாசுரங்கள். அந்த பாசுரங்கள் அத்தனையும் திருமங்கையாழ்வாருடைய மென்மையை காட்டக்கூடியது. ஆனால் இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கும்படியான திருமங்கையாழ்வார் வன்மையை காட்டிக்கொண்டு வருகிறார். ஏனென்றால் உலகத்துக்கெல்லாம் ஒரே தலைவனாய் இருக்கக்கூடிய சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனையும் கொள்ளையடிக்க வல்லதான நெஞ்சுரம் அவருக்கு இருக்குமேயானால் எப்படிப்பட்ட வன்மை, எப்படிப்பட்ட காட்டின்யம்! அது முழுவதும் பகவானிடமிருந்து மந்திரத்தை பெறுவதற்கு முன்பாக இருந்ததான நிலை. இப்படிப்பட்ட நிலையிலே அவரை எழுந்தருளப் பண்ணிக் கொண்டிருக்கும்படியான ஒரு பெருமையாக அமைந்திருக்கிறது. இவருக்கு இருக்கக்கூடிய வைபவம் என்னவென்றால் பதியே பரவித்தொழும் தொண்டர். பகவானுடைய அர்ச்சாவதார ஸ்தலங்கள் அவை மிகவும் முக்கியம், அவற்றை சேவிக்க வேண்டும் என்று முழுவதுமாக கொண்டிருக்கக்கூடியவர் இவர். எது நாம் சரணாகதி பண்ணத்தக்க இடம் என்றால் அர்ச்சாமூர்த்தியாக பகவான் எழுந்தருளியிருக்கிற இடம்தான். எந்த இடத்திலே நாம் ஆசிரயணமாக கொள்ளணும் என்றால் அர்ச்சாமூர்த்தியைத்தான், திவ்ய தேசங்களைத்தான். நமக்கு அடையத்தக்கதானது எது?
அடைந்து அனுபவிக்கத்தக்கதானது எது என்றால், கோயில்களிலே அந்த பகவான் எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலைதான் என்று காட்டுகிறார்கள். இதை விடுத்து வைகுண்டலோகத்திலே நாம் பகவானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இது எப்படி இருக்கிறது என்றால், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. மாம்சம் வேண்டுபவன் முயலை விட்டுவிட்டு காக்கை பின் போகிறார் போலே, பகவத் அனுபவம் வேண்டுபவன் அர்ச்சாமூர்த்தியான திவ்ய தேசங்களை விட்டுவிட்டு எங்கோ இருக்கக்கூடிய பகவானை, அவனை நாராயணனை, அந்த உத்தமனான பரவாசுதேவனை ஏன் பற்ற வேண்டும்? இங்கு நம்மெதிரிலே எழுந்தருளி இருக்கிறானே என்று உலகுக்கு அர்ச்சாவதாரத்தினுடைய வைபவத்தை எடுத்து காட்டினவர் உகந்தருளின நிலங்களிலே இவருக்கு ஆசயமாக அமைந்திருக்கக்கூடியது பிராப்தியம் என்றும் கூறியிருக்கக்கூடிய நிலை இப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார்தான். இப்பொழுது தான் திருவரசு என்னும்படியான பெரிய அரசமரம் அதன் பின்னாலே பதுங்கி இருந்தார். வயலாளி மணவாளப் பெருமாள் புதுமண தம்பதியினுடைய வேஷத்தோடே வந்தார். ஏனென்றால் இத்தனை பரிபக்குவம் பிறந்திருக்கிறது, அடியவர்களிடத்திலே இத்தனை ஆசை இருக்கிறது, இவரை நாம் ஆட்கொள்ள வேண்டாமோ என்று தோன்றிற்று வயலாளி மணவாளப் பெருமாளுக்கு. ஆகவே அன்றுதான் புதுக்க திருமணம் பண்ணிக்கொண்டு எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு மிக உயர்ந்ததான கிரீட்ட மகுட்ட சூடாவதம்ச மகரகுண்டல கிரைவேயக்க ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப முக்தாதாம புதரபந்தன பீதாம்பர காஞ்சிகுண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணங்களோட அந்த பகவான் தான் எழுந்தருள நமக்கு நல்ல வேட்டையாயிற்று என்று நன்றாக நாம் பொருள் சம்பாதித்துக் கொள்ளலாம், அடியவர்களுடைய தொண்டை நன்கு நிறைவேற்றலாம் என்று நேராக வழியிலே சென்று வழி மறிக்கிறார். இவருக்கோ சீடர்கள் நால்வர் இருந்தார்களே, நால்வர் இவர் இந்த ஐவருமாக சேர்ந்து அவர்களை சுற்றி வளைக்கிறார்கள். அந்த திவ்ய தம்பதிகளை வயலாளி மணவாளப் பெருமாள் என்ன நாச்சியார் என்ன இருவருமாக சேர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அவர்களை சுற்றி வளைத்து 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 கடைசியிலே நெருங்கிவிட்டிருக்கிறார். நெருங்கிவிட்டு உங்களுடைய ஆபரணங்கள் அனைத்தையும் கழற்றி வையுங்கள் என்று நிர்பந்திக்கிறார். அவர்களும் பயந்தார் போலே நடிக்கிறார்கள். அதனாலே தங்களுடைய அத்தனை ஆபரணங்களையும் கழற்றி விட்டிருக்கக்கூடிய நிலை முழுவதுமாக பெரியதுமான வஸ்திரத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது, துணியிலே சேர்க்கப்பட்ட நிலை. அந்த நிலையிலே திருமங்கையாழ்வாருடைய கண்ணிலே, இந்த நீலனுடைய கண்ணிலே என்னப்பட்டது என்றால், அந்த பகவான் தன்னுடைய திருவடி விரலிலே சாத்திக் கொண்டிருக்கும்படியான திருவாழி மோதிரம் அது கண்ணுக்கு தென்பட்டது. அதனை கழற்றிக் கொடு என்று தெரிவிக்க, இதனை என்னால் கழற்ற முடியவில்லையே பகவான் கூறினான். கூறினவுடனேயே நீயே கழற்றிக்கொள் என்று தெரிவிக்க அவராலும் கழற்ற முடியவில்லை. ஆகவே தன்னுடைய பல்லை கொண்டு அதனை கடித்து இழுக்க முற்பட்டு இழுத்து விட்டிருக்கிறார். ஆக இப்படி பார்க்கிற பொழுது அந்த பகவானுடைய திருவடிகளிலேயே தன்னுடைய முகம் பதிக்கும்படியான வாய்ப்பதிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது. அனைத்து பொருள்களையும் முட்டையாக கட்டிக்கொண்டு எடுத்து செல்ல வேண்டுமே, இவராலே தூக்க இயலவில்லை, இந்த பொருள்களை தூக்க இயலவில்லையே வருத்தப்படு. அந்தணனே நீ என்ன மந்திரம் பண்ணினாய்? வயலாளி மணவாளப் பெருமாள் அந்தணர் உருவத்திலே வந்தபடியாலே, அந்தணனே நீ என்ன மந்திரம் பண்ணினாய்? இந்தளூரிலே இருக்கக்கூடிய பகவானை இந்தளூர் அந்தணனை என்று தெரிவிக்கும்படியான வார்த்தை. அதே போல திருவரங்கத்து பெருமாளை அரங்கமேய அந்தணன் என்று கூறுகிறார்கள். அரவணை ஆழிப்படை அந்தணனை என்கிறார். இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த பகவானை அந்தணனே நீ என்ன பண்ணினாய் என்று கேட்க, நான் சொன்ன மந்திரமா, நான் போட்டிருக்கும் மந்திரமா, உமக்கு சொல்லுகிறேன் இங்கே வாரும் என்று அவருடைய காதிலே அற்புதமான மந்திரத்தை தான் உபதேசிக்கிறார். வைணவர்களுக்கு மந்திர ராஜம் என்று கூறப்படுவது திரு அஷ்டாட்சர மகாமந்திரம் என்று கூறப்படுகிறது. எட்டெழுத்தும் ஓதுவார்கள் வல்லர் வானமாளவே. அது எட்டு எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. ஓங்காரமான பிரணவம் என்ன, ந மகா இரண்டெழுத்துக்கள் என்ன, நாராயணாயா ஐந்தெழுத்துக்கள் என்ன, ஆக இது எட்டெழுத்து மந்திரமாய் அமைந்திருக்கிறது. இந்த எட்டெழுத்து மந்திரத்தையும் தான் பெற்றிருக்கக்கூடிய நிலை, பெற்றிருக்கக்கூடிய நிலையை மணவாள மாமுனிகள் சேவித்து விட்டு இந்த கலியனான இந்த மிடுக்கனாய் அமைந்திருக்கக்கூடிய வயலாளி மணவாள பெருமாள் இவருக்கு திருநாமம் சாத்தினார். நீ என்ன கலியனோ, நீ என்ன மிடுக்கனோ, அத்தனை சாமர்த்தியசாலியோ என்கிறார். இந்த கலியனை பற்றி மணவாள மாமுனிகள் அற்புதமாக இந்த வடிவழகாக அணைத்த வேலும் தொழுத கையும் என்ன அற்புதமான சூர்ணிகை அனுகிரகித்திருக்கிறார். அதே போல உரைகழிந்த வாழையொத்த விழிமடந்தை மாதர் மேல், உருக வைத்த மனமொழித்து உலகளந்த நம்பி மேல்,
குறை வைத்து மடலெடுத்த குறையலாளி திருமணம் கொல்லை தண்ணில் வழிபறித்த குற்றமற்ற செங்கையான். வழிபறித்தவராயிருந்தாலும் இவருடைய கைக்கு குற்றம் உண்டா? செங்கை செம்மையான கை, குற்றமற்ற செங்கையான். அவர் என்ன பண்ணினார்? மறையுரைத்த மந்திரத்தை வேத தாத்பரியமாய் அமைந்திருக்கக்கூடியது, சகல வேதாந்தத்தினுடைய சாரமாய் அமைந்திருக்கக்கூடியது, சகல வேத சங்கிரகமான திருமந்திரம் என்று காட்டுகிறார்கள். ஆகவே மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க திருமாலான பகவான் இவருக்கு இவருடைய காதிலே வலது காதிலே உரைக்க, அப்படி மந்திரத்தை கேட்க வேண்டும் என்றால் எப்படி கேட்க வேண்டும்? அதை தெரிவிக்கிறார்கள். மாலுரைக்க அவர் முனே மடியொடுக்கி மனமடக்கி வாய் புதைத்து. ஆக மடி ஒடுக்கி இருக்க வேண்டும், மனம் ஒடுக்கி இருக்க வேண்டும், வாய் புதைத்துக் கொண்டுதான் அந்த மந்திரத்தை கேட்க வேண்டும். அப்படி கேட்டு கரைகுனித்து ஒன்றலர் கரைகுனித்து வேலனைத்த நின்ற இந்த நிலைமைதான். ஆக ஒன்றலர் என்றால் விரோதிகள். விரோதிகளுடைய இரத்தக்கரை படிந்திருக்கக்கூடிய வேலை அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கலியன் நின்ற நிலை இருக்கிறதே, இது என்னுடைய கண்ணை விட்டு அகலாது, கண்ணை விட்டு அகலாது என்று அத்தனை சுந்தர மூர்த்தியாக அந்த கலியன் எழுந்தருளியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இவர் கையிலே வேல் வந்ததே, அந்த வேலுக்கு தனிப்பட்டதாய் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு அமைந்திருக்கிறது. காழி சீராம விண்ணகரம் சீர்காழி கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்திலே இந்த திருமங்கை ஆழ்வார் தான் எழுந்தொழுகிறார். இவருடைய சீடர்கள் நாலுகவி பெருமாள் வந்தார், நாலுகவி பெருமாள் வந்தார் என்று அவரை பற்றி விருதூதி கொள்ள, அப்பொழுது அங்கிருந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அடியவர்கள் எல்லாம் இவரை ஆட்சேபித்தார்கள். இப்படி விருதூதி கொள்ளக்கூடாது, எங்கள் பெரியவருடன் வாதிட்டுத்தான் இந்த விருதை ஊதிக்கொள்ளலாம் என்று தெரிவிக்க, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருமங்கை ஆழ்வாரிடத்திலே கேட்கிறார், ஒரு குரல் பாடும் என்று. உடனே ஒரு குரலாய் இருநிலம் மூவடிமண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவேனா மாவலியை சிறையில் வைத்த காடாளன் தாளனவி தக்ககீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகளேழும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழி சீராம விண்ணகரே சேர்மினீரே என்று பாடினார். இந்த பாட்டை கேட்டதும் அந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தமது திருக்கையிலே இருந்ததான வேலை இவருடைய பாதத்திலே சமர்ப்பித்துவிட்டு வணங்கி சென்றார் என்பது திருமங்கையாழ்வாருடைய சரித்திரம். அதனால்தான் அந்த பத்து பாட்டு முடிகிற போது அருள்மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர்வள் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் என்று தம்மை பற்றி கூறிக்கொள்ளுகிறார். அந்த கலியன்தான் இப்பொழுது அழகான மந்திரத்தை பகவானுரைக்க அதனை பெற்றபடியாலே அடுத்தது தான் முன்னாட்களிலே இருந்த நிலையாவது என்ன, இப்பொழுது இருந்த நிலையாவது என்ன என்பதை தாம் தெரிவித்துக் கொள்ளுதல், அந்த பகவான் தனக்கு தன்னுடைய நாராயண மந்திரத்தை உபதேசித்தான் என்பதை மிக அழகாக காட்டுகிறார். வந்து உபதேசித்தது வேறு ஆறுமல்ல, நாமே பகவான் தான் என்பதை முழுவதுமாக எப்படி கண்டுகொண்டார் என்றால், மணவாள பிள்ளையாக வந்தவரான அந்த வயலாளி மணவாள பெருமாள் கருட வாகன ஆரூடனாக எப்படி பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணின போது அவருக்கு கருட வாகன ஆரூடனாக சேவை சாதித்தானோ, அதே போலத்தான் இவருக்கும் கூட கருட வாகன ஆரூடனாக சேவை சாதிக்க அதற்கு அனுகுணமாக இவர் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம், வாடினேன் முன்பெல்லாம் வாடினேன், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து நாடினேன், முன்பு வாடினேன் இப்பொழுது நாடினேன், நாடின பிறகு வாட்டமில்லை, எப்படி நாடினேன் என்றால் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயண நாமம் நமக்கு எதைத்தான் தராது, அனைத்தையும் தரும் என்கிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நெழ்விசும் பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இது நலந்தரும் சொல்லாக அமைந்திருக்கக்கூடியது. இங்கிருக்கிற பொழுதும் நமக்கு நன்மையை தரும் சொல், அங்கு சென்ற போதும் நன்மையை தரும் சொல் அந்த மந்திரத்தை பெற்ற திருமங்கையாழ்வாருடைய திருமேனியை இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை அற்புதமாக, எத்தனை ஆர்ப்பாட்டத்துடன் ஓடி வந்தவர், எத்தனை பலவிதமான ஆகாக்காரங்களுடன் ஓடி வந்தவர், இப்பொழுது நிதானமாக அந்த மந்திரத்தை பெற்றுவிட்டிருக்கிற மகிழ்ச்சி. ஆத்மஸ்வரூப ஞானம் படைத்தவர் இந்த ஆத்மாவானவன் எப்படிப்பட்டவன் என்றால், அனன்யார்க சேஷபூதன், இறைவனை தவிர மற்ற யாருக்குமே அடிமை கிடையாது. அனன்ய சரண்யத்துவம் என்றது பகவானுக்கு அமைந்திருக்கக்கூடிய குணம். அதாவது அந்த பகவானை தவிர மற்ற யாரையும் இந்த ஜீவாத்மா
ரட்சகனாக காவலனாக கொள்ளலாகாது. அதற்கு மேற்பட அந்த பகவானை தவிர மற்றையோருக்கு இனிமை பொருளாக இந்த ஆத்மா ஆகலாகாது என்பதைத்தான் அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம் என்று கூறுகிறார்கள். உண்மையிலேயே இந்த ஆத்மா யாருக்கு அடிமை என்றால், உலகியல் பொருளிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உலகியல் நன்மைகளை செய்யக்கூடிய இவர்களுக்கெல்லாமா அடிமை? இல்லை இல்லை, இது யாருக்கு அடிமை என்றால், நம்முடைய ஆத்மாவுக்கு எக்காலத்துக்கும் நன்மையை செய்பவனான இறைவன் ஒருவனுக்கே அடிமையாக இருக்கக்கூடியவன் இந்த ஜீவாத்மா. இப்படி இருக்கக்கூடிய ஜீவாத்மா இறைவனுடைய சொத்தாய் இருக்கிறபடியாலே சொத்தை காப்பவன் இறைவனே ஒழிய சொந்தக்காரனே ஒழிய இந்த ஜீவாத்மாவான சொத்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளவும் முடியாது, வேறு யாரும் காப்பாற்றவும் முடியாது. அதுதான் அனன்ய சரணத்துவம் என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அதற்கடுத்தபடியாக இந்த ஆத்மா இறைவனுடைய அடிமை, இறைவனுடைய சொத்து என்றால் இறைவனுடைய ஆனந்தத்துக்காக இருக்க வேண்டியவன், அதுதான் அனன்ய போக்யத்துவம். இந்த மூன்றையும் சொல்லும்படியான மந்திரத்தை பெற்ற மகிழ்ச்சிதான் இப்பொழுது திருமங்கை ஆழ்வாருக்கு என்னுடைய ஆத்மாவுடைய உண்மையான நிலையை உணர்ந்து கொண்டு விட்டேன், இனிமேல் உந்தனக்கே தொண்டானேற்கு, உன் ஒருவனுக்கே தொண்டனாக நான் அமைந்திருக்கிறேன் என்று காட்டியிருக்கிறாரே. அப்படி பார்க்கிற பொழுது மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியார்க்கடிமை என்று அந்த பகவானுக்கு அடிமை இல்லை இல்லை, பகவானுடைய அடியவர்களான பாகவதர்களுக்கு அடிமை என்று காட்டுகிறார். இப்பொழுது எம்பெருமானும் திருமங்கையாழ்வாரும் சமமாக சேவை சாதிக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், ததா வித்வான் புண்ணிய பாபே விதூயா நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி, நம்முடைய புண்ணியங்களும் பாவங்களும் கழிந்ததேயானால் இறைவனுக்கு சமானமாக ஒரு ஜீவாத்மா ஆகிவிடுகிறான். தம்மையேனாலும் வணங்கித் தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் அதலால் தம்மையே நாளும் வணங்கித் தொழுதிறஞ்சி தம்மையே பற்றா மனத்தென்னும் வைத்தோமே என்று காட்டும்படியான நிலை. கும்பஹாரதி பெருமாளுக்கும் நாச்சியாருக்கும் கருடவாகன ஆரூடனாக எம்பெருமானுக்கு சாத்தப்பட்டது, இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டது. இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருப்பது திருமங்கையாழ்வாருக்கு கும்பஹாரத்தை சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த அற்புதமான ஒளி வெள்ளத்திலே திருமங்கையாழ்வார் சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவருக்கு உபச்சாரார்த்தமாக பல திரவியங்கள் பெருமானுக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இத்தனை பேர் சேவித்தார்களே, ஆருடைய கண்ணச்சில் பட்டிருக்குமோ என்கிற பயம்தான் அடியவர்களுக்கு. ஆகவே திருஷ்டி கழிக்கும் முகத்தாலே பெரியதான கருப்பூர ஹாரத்தை சமர்ப்பிக்கப்படுகிறது. அதைத் தவிர இந்த உற்சவத்தினுடைய விஷயமாக அமைந்திருக்கக்கூடிய பட்டோலை என்பதை வைதிகர்கள் அதற்கென்று அமைந்திருக்கக்கூடிய உரிமை பெற்றிருக்கக்கூடிய பெரியவர்கள் அங்கு வாசிக்க திருமங்கையாழ்வார் திருச்செவி சாத்துகிறார், எம்பெருமான் திருச்செவி சாத்துகிறான். இத்தனை நாள் ஆர்ப்பாட்டமாக இருந்தவரான வன்மையுடன் கூடினவரான அந்த திருமங்கையாழ்வார் எவ்வளவு மென்மையுடன் கூடியவராக ஆகிவிட்டார்! திருமங்கையாழ்வாருடைய மென்மை எத்தகைத்து என்று பார்க்க வேண்டும். இவர் தாமான தன்மையிலே ஆழ்வாராக மாத்திரம் பாசுரம் பாடவில்லை. நம்மாழ்வார் எப்படி தாய்ப்பாசுரமாகவும் மகள் பாசுரமாகவும் பல பாசுரங்கள் பாடியிருக்கிறாரோ, அதே போல அந்த வயலாளி மணவாள பெருமாளுக்கு, அந்த பகவானுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு உத்தம நாயகியாக பாவித்துக் கொண்டு அவனையே நாயகனாக கொண்டு பல பாசுரங்கள் நாயிகா பாவத்திலே பாடியிருக்கிறார். அதிலே தூது விடுகிறார். பக்கத்திலே இருக்கக்கூடிய வயலாளி மணவாள பெருமாளுக்கு தான் தூது விடுகிறார். பத்து பாட்டு தரித்து நின்று தூது விட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் முதல் பாட்டு தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே, தூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே, தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாளி, எவரிவெம் சிலையானுக்கு என்னிலைமை உரையாயே, நாலு பாட்டுக்கள் தூதுவிட்டார். ஐந்தாவது பாட்டு தூது விடுகிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லை, வன்மம் இல்லை, மிகவும் மெலிந்து விட்டார். தாம் தூதுவிட்டு ஏதோ அந்த பகவான் எதிரிலே வந்து நிற்கிறார் போலே ஒரு நினைவு ஏற்பட்டது, ஒரு பாவம் ஏற்பட்டது. அந்த பாவத்துக்குச் சேர இவர் என்ன பண்ணினார் என்றால், வாழாய கண்பனிப்ப மென்முலைகள் பொன்னரும்ப நானாலும் நின்னிணைந்த நெய்வேர்க்கு, ஓ மண்ணளந்த தாளாளா, தன்குடந்த நகராளா, வரையெடுத்த தோளாளா, எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே என்று அந்த எம்பெருமானிடத்திலே தான் மிகவும் மனமுருகி பிரார்த்திக்கிறார்.
தூது விடுபவர் உட்கார்ந்து தூதுவிட வேண்டியதுதானே. அதனை விட்டுவிட்டு அந்த பகவானை முன்னிலையாக பாசுரங்களை எல்லாம் பாடியிருக்கிறார். இப்படிப்பட்ட திருமங்கையாழ்வார் மறுதினம் கண்டருளும்படியான உற்சவம் ரதோத்சவமாக அமைந்திருக்கிறது. இருவருக்கும் தனித்தனியான திருத்தேர் அமைந்திருக்கிறது. திருமங்கையாழ்வார் சித்திரகவி என்கிற பெயர் பெற்றவர். சித்திரகவித்துவம் என்றால் பலவிதமான உருவங்களை கவியாக அமைக்கும்படியான நிலை. இவருடைய சித்திர கவித்துவம் ரதபந்தம். ரதபந்தம் என்று இவர் அற்புதமான திரு எழு கூற்றிருக்கை, ஏழு கூறுகள் கொண்டிருக்கக்கூடிய, ஏழு அடுக்குகள் கொண்டிருக்கக்கூடிய தேர் எப்படி இருக்குமோ அதுபோலேயே ஒரு அற்புதமான திவ்ய கிரந்தத்தை அனுகிரகித்தருளியிருக்கிறார். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒருமுறை அயனை இன்னனை ஒருமுறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் தங்கை இருகால் வளையா ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்றழல்வாய் வாளியில் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி என்று இறைவனுக்கு அவன் எழுந்தருளும்படியான திருத்தேரைப் போலவே ஒரு ரதபந்தம் திருத்தேராகிற பிரபந்தத்தை அனுகிரகித்தார். திருக்குடந்தையிலே அமைந்திருக்கும்படியான குன்றா மதுமலச்சோலை வன்கொடி படப்பை என்று சொல்லும்படியான அந்த அற்புதமான திருக்குடந்தை செல்வம் மல்கு தெந்திரு குடந்தையிலே இருக்கக்கூடிய பகவானுக்கு ரதபந்தம் என்று திரு எழுகூற்றிருக்கை என்று அற்புதமான திவ்ய கிரந்தம் அனுகிரகித்தார். அந்த பகவான் பார்த்தான், நம்மை திருத்தேரிலே உட்கார வைத்தாரே, இவரை உட்கார வைக்க வேண்டாமோ, நமக்கு இருக்கிற பெருமையெல்லாம் நம்முடைய அடியவர்களுக்கும் வர வேண்டாமோ என்று திருவுள்ளம் பத்தினான். அதனால்தான் இப்பொழுது திருமங்கையாழ்வார் திருத்தேரிலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வைத்து கஞ்சல் என்ற கை என்று பகவானுடைய கை அஞ்சேல் என்று இருக்கும். ஆனால் இவருடைய கை அஞ்சலித்த கையாக அமைந்திருக்கிறது. இந்த அஞ்சலி அஞ்சலி என்றால் என்னவென்று பார்க்க வேண்டும். ஆ என்றால் ஸ்ரீமன் நாராயணன், அந்த நாராயணன் அம் என்றால் ஸ்ரீமன் நாராயணனை என்று பொருள். அம் ஜலயதீதி அஞ்சலிகி, ஓர் அடியவன் அந்த பகவான் திருமுன்பு நின்று கொண்டு என் கையில் என்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு கைமுதல் எதுவுமே இல்லை, நீயே காக்க வேண்டும் என்பதை தெரிவிப்பதுதான் கையை கூப்புவது. தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே என்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட கைகூப்பு செய்கை இருக்கிறதே, அதை பார்த்தால் அவர் உருகி விடுகிறானாம். நம்முடைய அடியவன் இவ்வளவு ஒன்றுமில்லாமல் இருக்கிறானே, நாம் அவனை ரட்சிக்க வேண்டாமோ? ரட்சிக்க வேண்டாமோ? நம்மை உடையவனாக இருந்து வைத்து கைமுதல் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறானே என்று அந்த பகவான் தான் உருகி விடுகிறானாம். அதனால்தான் கைகூப்பும்படியான செய்கைக்கு அஞ்சலி என்று பெயராக அமைந்திருக்கிறது. தாளும் தடக்கையும் கூப்பி பணியுமவர் என்று காட்டப்படுகிறார். ஆக இந்த திருமங்கையாழ்வார் திருத்தேரிலே சேவை சாதிக்கிறார். வயலாளி மணவாளப் பெருமாள் திருத்தேரிலே சேவை சாதிக்கிறார்கள். இப்படி அந்த திருமங்கையாழ்வாருடைய எம்பெருமானுக்கு தான் நித்தியப்படி திருவாராதனம் பண்ணிக் கொண்டிருந்த எம்பெருமானுக்கு ஒரு அழகான திருநாமம் அமைந்திருக்கிறது. அந்த திருநாமமாவது என்னவென்றால் சிந்தனை கினியான் வந்துனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனை கினியாய் என்று காட்டுகிறார். அந்த பகவானுக்கே சிந்தன கினியான் என்று பெயர். அந்த எம்பெருமானுடைய திருத்தேர் என்ன, ஆழ்வாருடைய திருத்தேர் என்ன, இவற்றை வடம் பிடித்து அடியவர்கள் இழுக்கிறார்கள். இங்கே வடத்தை பிடித்து இழுத்தார்களேயானால் இவர்களுக்கு பரமபதவாசல் திறந்திருக்கும் என்னும்படியான ஒரு பூர்ணமான நம்பிக்கை உறுதி. அப்படிப்பட்ட உறுதிபட அந்த பகவான் திருத்தேரிலே பவனி வர வேண்டும், திருமங்கையாழ்வார் திருத்தேரிலே பவனி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இத்தனை கைங்கரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரமனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா.